ஜெயடி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டும் ஒரு நல்ல டிஃபனும். ஸ்வீட் பார்த்திங்கன்னா பாதுஷா, ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு. அடுத்தது அழகர் கோவில் தோசை. இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஆனால் முதல்ல பார்க்க போகிறது அழகர் கோவில் தோசை. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி ஒரு கப், உடைத்த தோல் உளுந்து ஒரு கப், மிளகு சீரகம் பொடித்தது ரெண்டு மேஜை கரண்டி, சுக்குத்தூள் ஒரு டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், நெய் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த அழகர் கோவில் தோசையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா இந்த மடப்பள்ளியில் செஞ்சு அதை கொண்டு வச்சு விற்கிறாங்க. நல்ல கனமாக நல்லாயிருக்கும், நல்ல ஒரு புளிப்பு, அப்புறம் மிளகு சீரகத்தோட வாசனை இதோடு இருக்கும். ஸோ நான் பல பேர்கிட்ட கேட்டு தெரியும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அளவு ஒவ்வொரு மாதிரி பக்கம், இன்னும் கேட்டால் ஒருத்தர் வந்து புழுங்கலரிசியும் சேர்க்கணும்னாங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பொதுவாக பரவாயில்ல இது புழுங்கலரிசி சேர்க்கறது இல்லைங்கிறது ஒரு வழக்கம். அப்படி சேர்த்தது எப்படி பண்ணுவாங்கன்னா, இல்லை அதுவும் சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்து இல்லை பச்சரிசியும் தோல் விழுந்து போட்டால் போதும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, ஒருத்தர் பார்த்திங்கன்னா மாவை அரைச்சி அந்த மாவில் உளுந்த மட்டும் ஆட்டி கலந்து வச்சு பண்ணால் போதுனாங்க. பட் ஒவ்வொருத்தர்ட்ட கேட்ட பக்குவத்தை ஒவ்வொரு விதத்தில் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த இப்போ பண்ணியிருக்கிற நம்ம இந்த பதம் ரொம்ப பிடிச்சிது. அதனால் இன்றைக்கி இதை நேரோடு செஞ்சு காமிக்க போகிறேன். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி வந்து இதை இந்த அழகர் கோவில் தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குது சம அளவு, அதாவது அரிசியும் உளுந்தும் சம அளவு. இது ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு, ஊர்ன அரிசி உளுந்த வந்து கழுவும் போது அந்த தோல் ரொம்ப போயிடாமல் வடிகட்டி வடிகட்டி கழுவிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தோலோடு தான் இதை அரைக்கணும். அப்புறம் அரிசியும் உளுந்தையும் ஒன்றா வந்து நல்லா வச்சு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இது ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறதுல கொஞ்சம் கருகருன்னு இருந்தால் போதும். அரைச்சி எடுத்துட்டு உப்பு போட்டு அதை நல்லா கரைச்சி ஒரு 10 to 12 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருணும். நல்லா புளிக்கட்டு. இன்றைக்கி மத்தியானம் ஆட்டினீங்கன்னு வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் தோசை ஊற்றிக்கலாம், நாளைக்கு சாயந்தரம் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் சாயந்தரம் ஊற்றும்போது எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இது ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒரு கடாய் அடுப்பில் போட்டு அடுப்பத்த வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய், கொஞ்சம் எண்ணெய், எண்ணெயும் நெய்யும் காய வச்சுருக்கோம். அந்த நெய் வந்து ரொம்ப புகையை காஞ்சிடக்கூடாது. நான் மிளகும் சீரகமும் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். மிளகு நல்லா ஒரு 2 tablespoons மிளகு, ஒரு 1.5 tablespoon அளவுக்காவது சீரகம், விருப்பப்பட்டால் வாசனை பிடிக்கணும்னு இன்னொரு 2.5 tablespoons சேர்த்துக்கங்க. ஸோ சம அளவாக எடுத்துக்கங்க. எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுக்கலாம். நுணுக்கிட்டு அதை இதில் பொரிச்சிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை போட்ட கையோடு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கருவேப்பிலை, பெருங்காயம், இதை நம்ம வந்து அப்படியே அந்த மாவில் எடுத்து கொட்டிடலாம். பார்த்தீங்கன்னா இதில் நல்லா வறுத்து கொட்டியிருக்கேன் மிளகு சீரகம் பெருங்காயம், அதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் சுக்குத்தூள் அதை போட்டலாம். இந்த சுக்குத்தூள் தான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ கட்டாயம் இதில் சுக்குத்தூள் சேர்க்கணும். ரெண்டாவது நல்ல செரிமான சக்தியும் கொடுக்கும். இப்போது இதை நல்லா கலந்துக்கலாம். இது வந்து நான் தோசை மாவு பதத்தில் வச்சுக்கல, இது கொஞ்சம் நல்ல இட்லி மாவு பதம்னு வச்சுக்கோங்க. இட்லி மாவு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு இரும்பு கல்லில் போட்டிருக்கேன். அழகர் கோவில் தோசைங்கிறது வந்து கல் மேலே ஊற்றுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டதுன்னா நல்லா கல் மேலே வச்சு தான் அந்த கல்லை சூடாக்கி அதில் ஊற்றுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஏறக்குறைய அவங்க தட்டுற மாதிரி தான் அவ்வளோ கனமாக ஊற்றி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய நெய் ஊற்றி அந்த நெய்யில் தான் அது வேகமாக. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நெய்யும் எண்ணெயும் ஆனால் கலவையில், ஏன்னா நெய் இப்போ வர வர எல்லாருமே வந்து ரெகுலராக எடுத்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வெறும் நெய்யாக இல்லாமல் கொஞ்சம் எண்ணெயோடு சேர்ந்து நம்ம ஊற்ற போகிறோம் அதை. இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய். நான் இன்றைக்கி வந்து கல்லுக்கு பதிலாக இரும்பு கடாய் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பார்த்துருப்போம். இந்த நான்ஸ்டிக் அதெல்லாம் விடக்கூட, நம்ம பாரம்பரியமான இரும்பு கடாய் வந்து இரும்பு கல் வந்து ரொம்பவும் நல்லது. இன்னும் கேட்டால் பழக்கினீங்க அப்படின்னா தோசை பிரமாதமாக எடுத்துகிட்டு வரும். நல்லா கலந்து நான் மிளகு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்துருக்கோம். நான் ஏற்கனவே இதில் வந்து உப்பெல்லாம் சேர்த்து கரைச்சி புளிக்க வச்சு வச்சுருக்கேன்.
இப்போ இதில் நெய் நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊற்றிருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவேன். இப்போது இப்போ நெய் நல்லா அதில் ஊற்ற போகிறோம். அந்த ஓரங்களில் நல்லா அப்படியே அந்த நெய்யை உருக்கி விட்டுருக்கேன். பரவாயில்ல, எல்லா பக்கமும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏறக்குறைய நம்ம பொறிச்சு எடுக்கிற லெவலில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு ஊற்றும்போது தான் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா, இதில் ஒரு சின்ன விஷயம், ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம். ஆனால் நிதானமான தீயில் நல்லா முறு முறு முறுன்னு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கமும் திருப்பி அதே மாதிரி வேக போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா முறுமுறுப்போட உள்ள சாஃப்ட்னஸோடு பார்த்து வெந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது வெந்து அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக திருப்பி போட்டு மறுபக்கம் வேகும். ஒரு தோசை வேகிறதுக்கு குறைஞ்சது 5-6 நிமிஷம் கட்டாயம் இதுக்கு தேவைப்படும். இன்னும் கேட்டால் ஒரு 2 நிமிஷம் அதிகமாக கூட ஆகலாம். நீங்கள் அரைக்கிறத பொறுத்து, கொஞ்சம் பெருங்குருணையாக அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வேகத்துக்கான நேரம் அதிகமாகும். இது நல்லா வெந்துட்டுருக்க நேரத்தில் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அரிசுவை இது தனிசுவை. நம்ம அழகர் கோயில் தோசைக்கு நல்லா ஊற்றி வேக விட்டுருந்தோம். அதாவது உளுந்து அரிசி அரைச்சதில் மிளகு சீரக பொடி, வறுத்து போட்ட பொடி, அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வறுத்துட்டு அதில் கூட சுக்குத்தூளும் போட்டு கலந்து நல்லா ஊற்றி நெய்யும் எண்ணெயும் போட்டு வேக விட்டுருந்தோம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் இதை திருப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மேல் பக்கம் வர 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 எங்குது அப்படின்னா நல்லா முறுமுறுப்பாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பக்கமும் இது நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த கலர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா, இப்போ நம்ம சாதாரணமாக மசாலா தோசை இதை வந்து சாதாரண மாவில் தோசை ஊற்றும்போது உங்களுக்கு வந்து நல்லா செவந்து வரும். ஆனால் இதில் வந்து லேஸ் அந்த நிறம் மட்டுப்படும். காரணம் வந்து நம்ம அந்த உளுந்து தோலோடு போடுறதுனால அந்த மட்டுப்பட்டாலும் அந்த தோலோடு போடுற உளுந்தில் ஒரு நல்ல மகத்துவமும் இருக்குது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது எடுக்க வேண்டியதான். நிதானமான தீரில் ஏறக்குறைய நான் 5-6 நிமிஷம் நல்லா வேக விட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த தோசை ஊற்றும்போது கல்லை நல்லா காய வச்சுட்டு தீயை குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு இந்த தோசையை ஊற்றிட்டு அது எண்ணெய் நெய் எல்லாம் ஊற்றிட்டு நிதானமாக விட்டுருங்க. அந்த கல்லோட வாகுக்கே அது கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக நல்லா செவந்துட்டு நல்லா வெந்து கொடுத்துரும். ஒரு மொறுமொறுப்பு தட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போகணும். இது கட்டாயம் வேகிறதுக்கு 3-4 நிமிஷம் ஆகும். மினிமம் 3 நிமிஷமாக தான் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டு இதே மாதிரி நல்ல ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து ரெண்டு பக்கம் மொறுமொறுப்பாக எடுக்கலாம். இது ஆறுனா கூட அந்த தோசை நல்லா இருந்தாலும் சுட சுட அப்படிங்கிற போது நிச்சயமாக அதுக்குள்ள வித்தியாசம் தெரியும். நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அழகர் கோவில் தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம், செஞ்சு எடுத்து வச்சோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாதுஷா. சரி, பாதுஷா அப்படிங்கிற போது நிறைய நேர்கள் வந்து எனக்கு ஃபோனில் கேட்குறது என்னென்னா, திரும்ப எனக்கு கொஞ்சம் இந்த பாதுஷா அடுத்தது அதிரசம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு செஞ்சு காமிங்க. ஏன்னா பார்க்காத நிறைய நேர்களுக்கு அது ஈஸியாக இப்போ கற்றுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் கட்டாயம் அது காமிங்க மேடம்ங்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ஃபோன் கால் வரும்போது நான் தான் யோசிச்சேன், பாதுஷா ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம், அது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு அப்படின்னாலும் கேட்குற நேரில் எல்லாருமே அது ஈஸியாக இருக்கிறதுனால தான் அதனோடய பக்குவம், ஏன்னா அது கல் மாதிரி வந்துடாமல் அதனோட பக்குவம் சரியானபடி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களை திரும்ப கேட்குறோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி கேட்குற நேர்களுக்காக தான் இன்றைக்கி இந்த பாதுஷாவை செஞ்சு காமிக்க போகிறோம். இந்த பாதுஷாவில் பார்த்திங்கன்னா ஒன்று டால்டா, அடுத்தது தயிர் சில பேர் போட்டு பண்ணுவாங்க, அடுத்தது வெண்ணெய். இன்றைக்கி நான் வெண்ணெய் எடுத்துகிட்ருக்கேன். டால்டாவை போட்டு பண்ணுறது வனஸ்பத்தியை போட்டு பண்ணுற நிறைய நேர்களும் இருக்காங்க. வனஸ்பத்தியை போட்டு நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக வனஸ்பத்தியை போட்டு பண்ணும்போது இந்த லேயர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது இலை இலையாக வரும்பாங்க, அந்த மாதிரி இது வந்து இந்த வனஸ்பதி போடும்போது நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும்.
ஆனால் ஒவ்வொருத்தரையும் அது வனஸ்பதி போட்டு பண்ணி தானே காமிக்கணும். ஸோ வெண்ணெயை போட்டு பண்ணி காமிக்கும்போது நம்ம நிகழ்ச்சியிலே ஒரு தடவை பார்த்திங்கன்னா வெண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ரெசிபியும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து நான் வெண்ணெய் போட்டு தான் பண்ண போகிறேன். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்த்துக்கலாம். அது எப்படி அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மைதா மாவு 1 கப், வெண்ணெய் 50 கிராம், ஆப்ப சோடா 1/2 டீஸ்பூன், ரோஸ் எசன்ஸ் சிறிதளவு, சர்க்கரை 1/2 கப், எண்ணெய் பொரிப்பதற்கு. இந்த பாதுஷா செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இது பார்த்திங்கன்னா வெண்ணெய் 50 கிராம். சரி, இது வெண்ணெய் இல்லாமல் வனஸ்பதியாக இருந்தால் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இதே தான், அதே 50 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி மைதா வந்து 125 கிராம்ங்கிறது 1 கப்பு உங்களுக்கு. அதனால் ஒரு இது பார்த்திங்கன்னா மைதா வந்து நல்லா குவிச்சு அளந்துக்குங்க. அந்த 50 கிராம் வெண்ணெய்க்கு தேவையான மைதான்னு பார்த்திங்கன்னா 1 கப்பு. ஆனால் அதை நல்லா குவிச்சு அளந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ப சோடாங்கிறது 1/2 டீஸ்பூன். நம்ம அது வந்து 2 பிஞ்சு 2 சிட்டிக்கும் வச்சு 2 விரலாக தான் 2 தடவை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 1/2 டீஸ்பூன் சரியாக இருக்கும். இப்போது இந்த ஆப்ப சோடா, வெண்ணெய், இப்போ வந்து இந்த வெண்ணெயை நான் இதில் 50 கிராம் எடுத்து வச்சிருந்த வெண்ணெய் எடுத்துக்கிறேன். அப்படியே இந்த ஆப்ப சோடாவும் வெண்ணெயும் போட்டு நான் நல்லா இப்போ கலந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அதில் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூவிக்கலாம். இந்த ப்ரெட்டு தூள் வரும், அந்த ப்ரெட்டு தூள் மாதிரி இதை ஓரளவு நல்லா பெசரிக்கணும். ப்ரெட் க்ரம்ஸோட டெக்ஸ்சரும்பாங்க, அந்த மாதிரி இதை நம்ம அப்படி பெசரிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் நான் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி வந்து தெளிக்கணும், ஊற்றிடக்கூடாது. கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா நம்ம வெண்ணெய் தேவையான அளவு அதில் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம சேர்க்கணும், பொருள் சேர்மானம் சேர்க்கணுங்கிற போது கஷ்டமாக போயிடும். அதனால் ஓரளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து தெளிச்சிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த கை சூட்டுக்கு வெண்ணெய் இழகிக்கிட்டே வேறு இருக்கும். இப்போ தண்ணி ஓரளவு தேவை போதும். நம்ம கொஞ்சமாக அதை லாஸ்ட்டில் தெளிச்சிக்க போகிறேன். இந்த மாவோட தன்மை உங்களுக்கு பிசையும் போதே தெரியும். அந்த பிசையிறத வச்சே கொஞ்சம் பழக்கப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா, ஏன் பழகிக்கிட்டவங்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இதை செஞ்சு பழகிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடய டெக்ஸ்சர் தெரிஞ்சு போயிடும். தனியாக நான் இது எப்படி டெக்ஸ்சர் அதை கணிக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லலாம். இப்போ நம்ம தண்ணி அளவாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாவோட தன்மை, பொதுவாக இந்த மைதாவோட தன்மை பார்த்திங்கன்னு தெரியும். நல்ல பிசையை பிசைய எலாஸ்டிசிட்டி, அதாவது அந்த ரப்பர் மாதிரி தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். இது நீங்கள் இந்த மாதிரி பிசையும் போது, இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்தோ இல்லை வனஸ்பதி சேர்த்தோ பிசையும் போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் ரொம்ப கம்மியாகிடுது. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அப்படியே எடுத்திங்கன்னா இந்த பாருங்கள், அப்படியே பிச்சிங்கன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும். ஒரு ஒரு இது ப்ரெட்டை பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்போ நம்ம பண்ணுற பாதுஷா வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து இதில் மாவை பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டோம். நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை போட்டுடுறேன். அந்த எண்ணெய் காயிற நேரம் வரைக்கும் அது ஊறுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஊறணுங்கிறது கூட தனியாக மாவை ஊறணுங்கிறது இல்லை, நம்ம வந்து அதை ஷேப் பண்ணி ரெடியாக வச்சுட்டோன்னா கூட அந்த வகையில் ஊறுச்சுன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கடாயை வச்சு அதில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து நம்ம இதை பாதுஷாவை நம்ம அந்த பாதுஷாவை திரட்டுறது பார்க்கலாம். நான் இப்போ சின்ன சின்னதாக தான் பண்ண போகிறேன் பாதுஷா, அதனால் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கிறேன். முதல்ல உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிள்ளி வச்சுக்கலாம். பாதுஷா உருட்டுறது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டணும். அதாவது சுற்றி இருக்கிற அந்த வெடிப்பு எல்லாமே உங்களுக்கு நடுவில் வந்துடும். பொதுவாக நல்ல மாவு இதுவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வெடிப்பு ரொம்ப வராது. அப்படியே இருந்தால் நல்லா உருட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா அந்த விரலை வச்சு, இப்படி இல்லை கட்டை விரலை வச்சு நீங்கள் அழுத்தி வச்சுருங்க.
இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ பாதுஷாலம் திரட்டி ரெடியாக வச்சாச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிருக்கான்னு ஓரளவு பார்த்துடலாம். நான் ரொம்ப தீய அளவாக தான் வச்சுருக்கேன். இப்போ சின்ன வில்லல் எடுத்து உருட்டி பார்க்கலாம். மெதுவாக மேலே எழும்பி வருது பாருங்கள். அப்போ எண்ணெய் கொள்ளளவு எவ்வளவோ அதில் கொஞ்சம் தான் நீங்கள் போடணும். முக்கால் வாசி எண்ணெய் காலியாக இருக்கணும். ஒரு கால் பாகம் அளவுக்கு மட்டும்தான் நம்ம போடணும். எண்ணெய் தான் நம்ம போட்டு நிதானமாக தான் வேக போது நிறைய போட்டோன்னு வச்சுங்க, அது நிறைய பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அளவாக போடுங்க. இப்போ பாதுஷாவை போட்டுட்டு தீயை நல்லா குறைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இது போட்டிருக்கேன், நான் ஃபுல்லாக போடல, கால் வாசி கொள்ளளவு போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, தானாக மேலெழும்பி வரப்போகுது. நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வேக விட்டு எடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனி சுவை. இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்ல உள்ளும் புறமாக நல்ல ஒரு அஞ்சு நிமிஷமாக அது நிதானமாக வெந்ததுன்னா தான் இது நல்லாயிருக்கும். நிதானமான தீயில் இதை வேகணும். உருட்டி போடுற வில்லை வந்து மெதுவாக மேலெழும்பி வரும்போது ஒரு கால் கடாய் கொள்கிற அளவுக்கு நம்ம வந்து அதில் பாதுஷாவை போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப வேண்டாம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிசைஞ்சதே கொஞ்சம், நான் சின்ன கடாயை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். நான் எடுக்கிற போது தீயை கொஞ்சம் கூட்டி அதுக்கப்புறமா அதை எடுத்தேன். என்னென்னா அது உள் வாங்கின நெய்யெல்லாம் வெந்ததுக்கப்புறமா வெளியில் கக்க ஆரம்பிக்கும் அந்த எண்ணெயெல்லாம். அதனால் அந்த கொஞ்சம் இறக்க எடுக்கிற போது கொஞ்சம் தீயை கூட்டிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன், கரெக்டாக இருந்தது. இப்போ அது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் அடுப்பில் இதை வச்சிடுறேன், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த கடைகள்லாம் இப்போ ஸ்வீட் பண்ணும்போது கவனிச்சிருந்திங்கன்னா தெரியும், அவங்க பெரிய கடாயில் பாதுஷாவை போட்டிருப்பாங்க. ஒரு நடை வந்து எடுத்ததுக்கப்புறம் மறுநடை போடும்போது நம்ம ஒரு நடை தான் முதல் நடை தான் நம்ம சாதாரணமாக செக் பண்ணி போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. ரெண்டாவது நடை போடும்போது என்ன பண்ணுவாங்க, பாதுஷாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடாயை கீழே இறக்கி வச்சு அந்த சூட்டில் பாதுஷாவை எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவாங்க. போட்டுட்டு கடாயை சுழட்டி விடுவாங்க, அப்படியே ஒரு சுற்று சுற்றுவாங்க. அந்த சுற்றுறதுல அந்த எண்ணெய் கொஞ்சம் ஆறும்னு சொல்லிட்டு லேசர் ரெண்டு சுற்று சுற்றி விடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப தூக்கி அடுப்பில் கடாயை வச்சு தீயை நல்லா குறைச்சி நிதானமாக நல்லா மேலெழுமி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வேக வச்சு எடுப்பாங்க. இது பொதுவாக வந்து அந்த பாதுஷாவுக்கான செய்முறையோட இது இதுன்னு வச்சுக்கோங்களேன், வழின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பாதுஷா வந்து நல்லா கொஞ்சம் கனமாக போட்டதுனால உள்ளும் புறமும் வெந்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல சர்க்கரையை உள் வாங்கிக்கிட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பாதுஷா வந்து அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே கல்லுக்கல்லாக சாப்பிட முடியாமல் இருக்கும். ஸோ நிதானமாக தீயில் நல்லா வேகணும். இப்போ நம்ம ஒரு கடாயை போட்டிருக்கோம். ஒரு கடாயில் நான் சர்க்கரையை போட்டுடுறேன், நான் ஏற்கனவே அளந்து வச்சுருக்கோம். பொதுவாக பாதுஷாவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சர்க்கரை பாகு வந்து உங்களுக்கு மீந்து போகும். ஒரு லட்டுக்கோ மைசூர் பாகுக்கோ சர்க்கரை அப்படியே செலவாகிற மாதிரி இதில் ஆகாது. நான் அதில் அரை கப் தண்ணி அதில் ஊற்றிடுறேன். ஊற்றி அடுப்பை பற்ற வச்சிடுறேன், ஆனால் தீயை குறைச்சி வச்சிடுறேன். ஸோ இது வந்து ஒரு பக்கம் கொதி வரட்டும். நம்ம ஏற்கனவே இந்த பக்கம் எண்ணெயை காய வச்சுருக்கிறதுல இந்த பாதுஷாவெல்லாம் போட்டுடலாம். முதல்ல காஞ்சதை விட இது கொஞ்சம் நல்லா நான் தீயை குறைச்சிட்டேன். இப்போ சின்ன அடுப்புலேயே தீயை நல்லா குறைச்சிட்டேன். இப்போ இது வந்து இந்த பக்கம் சர்க்கரை பாகு போட்டிருக்கோம். ஸோ இது நல்லா கொதி வருது. இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறது அரைக்கம்பி பதம். இந்த அரைக்கம்பி பதத்தை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அரைக்கம்பி பதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஜீராவை உள்ளெடுத்துக்கும், அதே சமயம் மேலே வந்து கண்ணாடி மாதிரி பூத்து நிற்கும். ஆனால் நிறைய சாதம் இந்த கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாதுஷா மேலே மெல்ல வெள்ளையாக பூத்து நிற்கும், ரொம்ப பேருக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி வெள்ளையாக பூத்து நிற்கும் விரும்புகிறவங்க ஒரு கம்பி பதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு கம்பி பதம் பண்ணிவிட்டு இறக்கி நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா ஒவ்வொரு பாதுஷாவில் கொஞ்சம் நிறைய பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து பத்து பாதுஷாவாக போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா மேலே பூத்துக்கிட்டு நல்லா நிற்கும். இப்போ நிதானமாக அது வெந்துக்கிட்டு இருக்குது, நம்ம அப்புறமா திருப்பி விடலாம். இதுக்கு இடையில 1.5 கப் அளவு சர்க்கரை போட்டதுக்கு நான் 1/2 கப் தண்ணி வச்சுருக்கேன். 1 கப் மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை தாராளமாக போதும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதம் வந்து அவங்களுக்கு போதும். இல்லை சில துளிகள் நான் இப்போ எசன்ஸை விட்டுட போகிறேன், ஜஸ்ட்டு ஒன்று ரெண்டு ட்ராப் போதும். இந்த அளவுக்கு ரொம்ப வாசனை இருந்தாலும் உங்களால் சாப்பிட முடியாது, அதனால் ஜஸ்ட் ஒன்று ரெண்டு. இதில் இது பிடிக்காதவங்க ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாதுஷா நல்லா வெந்திருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு பாதுஷா மட்டும் நம்ம இப்படி உடைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளார நல்லாயிருக்கும். பாதுஷா வந்து மொத்தமாக அப்படியே கல் மாதிரி இருந்து வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே இருந்ததெல்லாம் இல்லாமல் அந்த ஹோல்லாம் இல்லாமல் மொத்தமாக இருந்து வச்சுங்க, சரியாக இல்லைன்னு அர்த்தம். பாதுஷா வந்து நீங்கள் என்ன தான் அதுக்கப்புறம் பண்ணாலும் அந்த கல் மாதிரி இருக்கிறது மாறாது. இப்போது இதில் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கிறதுனால எனக்கு சௌரியமாக இருக்குது. இதெல்லாம் போட்டுடுறேன். இது வந்து முதல் நடை நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த நடை. அடுத்தது உங்களுக்கு ரெடியாக ஆறிக்கிட்டு இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உடச்சி காமிச்சதுனால கடைசியாக ரெண்டு தனியாக வச்சுருக்கேன். பாதுஷாவை அடுக்கும்போது இப்போ நல்லா ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா இது வந்து அந்த இளம் சூடாக ரெண்டுமே இருக்கும்போது அது நல்லா அந்த ஜீராவை உள்வாங்கிக்கும். இதில் லேசாக சர்க்கரை போட்டு, பொடிச்ச சர்க்கரையை போட்டு மாவில் பிசைகிறவங்களும் உண்டு. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னென்னா சர்க்கரை போடுறதுனால அந்த பொடிச்ச சர்க்கரை போடுறதுனால சீக்கிரமாக செவந்து போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ அந்த சர்க்கரை பாக எடுத்துட்டு பாதுஷா வந்து வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாதுஷாவை இப்படி அடுக்கணும் நம்ம. இந்த மாதிரி வரிசையாக அடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டோ இல்லை மொத்தமாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சர்க்கரை பாகானது ஒட்டிக்கும். ஒட்டினோடனே என்னாகும், நீங்கள் எடுக்கும்போது அந்த அடிப்பகுதி வந்து பிஞ்சு எடுத்துகிட்டு வரும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி அடுக்கிட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் கழித்து நான் அதை எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் அதில் கரெக்டாக எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். பாதுஷா செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த பிரிக்கிறது பார்க்குறோன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி அடுக்கி வச்சுருக்கிறதுனால அடுத்தடுத்த லேயர் இதே மாதிரி அடுக்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ எடுக்கிற போது இப்படியே ஒரு தள்ளு தள்ளிட்டு எடுத்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா ஆறி போய் நல்லா சேர்ந்து வந்து அந்த மேலே அந்த கோட்டிங்கோடு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது மேலே சர்க்கரை பூத்து அப்படியே இருக்குது, உடையாமல் வரும். நீங்கள் இதே ஒன்றோட ஒன்று ஒட்டி இப்படி பண்ணிங்கன்னா இது உடையும். அதனால் இப்படி அடிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாதுஷாவை பொறுத்த மட்டும். ஸோ இன்றைக்கி வந்து பாதுஷா நிறைய நேர்கள் கேட்டதுக்கு என்னங்க, இன்றைக்கி பாதுஷா செஞ்சு காமிச்சிருக்கோம். நிச்சயமாக நேர்கள் எல்லோரும், அதாவது இந்த ஃபோன் பண்ணி கேட்ட நேர்கள் எல்லாருமே, அவங்க இல்லாமல் இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டவங்க மற்றவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களே, நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். ஒரு பண்டிகை காலம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்குற போது அந்த பாரம்பரியம் மாறாமல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அழகர் கோவில் தோசையும் பாதுஷாவும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இல்லையா. நிச்சயமாக நேர்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் அரசு தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.